கருப்பை புற்றுநோயினால் மலேசியா உட்பட உலகம் முழுவதும் 11 நாடுகளில் பொருளாதார இழப்புகள் ஏற்படக்கூடும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. மலேசியாவை பொறுத்தவரையில் பெண்களை பாதிக்கும் பொதுவான புற்றுநோய்களில் இது 5 இடத்தில் உள்ளது. 40 வயதிலிருந்து 70 வயதுக்குட்பட்ட பெண்கள் இந்த கருப்பை புற்றுநோயினால் அதிகம் பாதிக்கப்படுவதாக கூறுகிறார் கருவுறுதல் சிகிச்சை நிபுணரும் மகப்பேறு மருத்துவருமான டாக்டர் அகிலன் அர்ஜுனன். வயது, குடும்ப மரபணு உட்பட சில காரணங்களால் பெண்களுக்கு கருப்பை புற்றுநோய் ஏற்படுகின்றது. குடும்பத்தில் நெருங்கிய உறவுகளான பாட்டி, அம்மா, அக்கா போன்றவர்கள் இந்நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களின் அடுத்த தலைமுறையினரும் இந்நோயினால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இந்நிலையில் மருத்துவமனையில் மேற்கொள்ளப்படும் சுகாதார பரிசோதனைகள் வாயிலாகவே இந்நோய் கண்டிருப்பதை அறிந்து கொள்ள முடியும் என்கின்றார் டாக்டர் அகிலன் அர்ஜுனன். நீங்கள் வந்து ஒரு BRCA ஜீன் கேரியவாக இருந்தீங்கன்னா உங்களோட ரிஸ்க் அந்த ஒவரின் கேன்சர் வரதுக்கு வந்து ஸ்லைட்லி இன்க்ரீஸ். நிறைய பெண்ணுக்கு வந்து அவங்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குன்னு தெரியாது, ஏன்னா அதை டயக்னோஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டம். எண்டோமெட்ரியோசிஸ் இருந்துச்சுன்னா உங்களோட ரிஸ்க் அந்த ஒவரின் கேன்சர் வரதுக்கு வந்து ஸ்லைட்லி இன்க்ரீஸ். நெக்ஸ்ட் திங் வந்து ஹார்மோன் ரிப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. இது வந்து மெனபாஸ் பேஷண்ட் எடுப்பாங்க, அவங்களுக்கு பீரியட் ஸ்டாப் பண்ணிட்டோம்னா 50 வயசு மேலே ஸ்டாப் பண்ணிட்டோம்னா ஹார்மோன் ரிப்ளேஸ்மெண்ட் சம் ஆஃப் தெம் தேவைப்படும். இந்தமாரி ஹார்மோன் ரிப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எடுத்தால் அந்த ரிஸ்பெக்ட் கொஞ்சம் ஓவரியன் கேன்சர் வரதுக்கு ஸ்லைட்லி ஹையர். கருப்பை புற்றுநோய் பாதிப்பு முதல் அல்லது இரண்டாவது கட்டத்தில் இருந்தால் அதற்கான அறிகுறிகள் தென்படாது. மாறாக 3 மற்றும் 4 கட்டத்தில் அறிகுறிகளை உணர முடியும் என்பதால் பெண்கள் ஒவ்வொரு ஆண்டும் மகப்பேறு பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று டாக்டர் அகிலன் அறிவுறுத்தினார். அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லாம் ரொம்ப முக்கியம். வந்து ஓவரி பார்க்கறதுக்கு என்னாச்சும் சிஸ்ட் இருக்கா, ஓ அப்நார்மல் க்ரோத் அதுமாதிரி என்னாச்சும் இருக்கான்னு எப்போதும் வருஷம் செக் பண்ணது வந்து நல்லது. அப்போ தான் ஏர்லி ஸ்டேஜ் கேன்சர் நம்ம பிக்கப் பண்ண முடியும். ஓகே, லேட் ஸ்டேஜ் கேன்சர் என்ன சிம்டம் வருது? காமன் சிம்டம் வந்து ரொம்ப வெயிட் லாஸ், அவங்க சாப்பிட முடியாது, அவங்களோட பவுல் ஹேபிட் அந்த டாய்லெட் போகிற ஹேபிட் வந்து ரொம்ப சேஞ்ச் பண்ணிடும். சம்டைம்ஸ் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப யூரின் போய்கிட்டே இருப்பாங்க, வலி சம்டைம் பெல்விக் அந்த வெயித்த வலி எல்லாரும் அப்படி இருக்கும். இந்தமாரி சிம்டம்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அர்ஜென்டாக போய் டாக்டர் பார்த்து செக் பண்ணணும், எஸ்பெஷலி நீங்கள் ஓல்டு ஏஜ் குரூப்பில் இருந்தீங்களா. இதனிடையே இந்த கருப்பை புற்றுநோயின் நிலையை பொறுத்து அதற்கான சிகிச்சைகள் அளிக்கப்படும். ஆரம்ப கட்டத்திலேயே மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறும்போது அதற்கான பலனை காண முடியும். ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் லைக் ஸ்டேஜ் 1 இல்லைனா வெரி ஏர்லி ஸ்டேஜ் 2 பார்த்தா மேபி சர்ஜரி பண்ணி அந்த கேன்சரை அந்த ஹோல் ஓவரி நம்ம ரிமூவ் பண்ணிட்டோமா அந்த கேன்சரை நம்ம கியூர் பண்ண முடியும். ஓகே, சம்டைம்ஸ் வந்து அது கேன்சர் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணியிருந்துச்சுன்னா ஏர்லி ஸ்டேஜில் கூட அவங்களுக்கு கெமோதெரப்பி இல்லைனா ரேடியோ தெரப்பி தேவைப்படும். லேட் ஸ்டேஜ் கேன்சர் வந்து கொஞ்சம் கஷ்டம், அது வந்து சம் பேஷண்ட்க்கு நம்ம கொஞ்சம் சர்ஜரி செய்ய முடியும், ட்ரை டு பாய் மோர் டைம், சம்டைம்ஸ் சர்ஜரி கூட பண்ண முடியும். ரொம்ப அட்வான்ஸாக ஸ்ப்ரெட் பண்ணிருந்துச்சுன்னா லாங் ஸ்ப்ரெட், போன் ஸ்ப்ரெட் அந்த மாதிரிலாம் இருந்தால் சம்டைம்ஸ் சர்ஜரி கூட ரொம்ப கஷ்டம், அவங்களுக்கு கீமோதெரப்பி இல்லை ரேடியோ தெரப்பி தான் தேவைப்படுது அந்த ஜஸ்ட் பாய் டைம். எனவே பெண்கள் தங்களின் உடல் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு ஆண்டுதோறும் மகப்பேறு பரிசோதனையை மேற்கொண்டால் இந்நோயின் பாதிப்புகளில் இருந்து விடுபட முடியும் என்று டாக்டர் அகிலன் வலியுறுத்தினார்.